பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, அந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் ஒரு நாளை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. நேற்றைய பொழுதிலே எங்களோடு வழி நடந்து நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் பக்கத்துணையாய் இருந்து எங்களை ஊக்குவித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நிமிடமும் கண் மணி போல் எங்களை பாதுகாத்து கொள்ளுகின்றீர். உமது இறக்கையின் கீழிலே எங்களுக்கு புகலிடம் அமைத்து தருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். எங்களுடைய தாய் தகப்பனுக்காக நன்றி அப்பா. கணவருக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி. ஆண்டவரே, கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க எங்களுடைய வீட்டை தேடி வந்திருப்பதற்காக உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவோ முறை தகப்பனே நாங்கள் ஜெபித்தும் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு உம்மை தேடிய பொழுது எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் உமது அரவணைப்பை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்ப்பதற்காக உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்குவீராக, எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்தருள்வீராக. எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் நடக்க வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் பாவத்திலே கடந்து செல்லுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபமாலை மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அன்னையின் வழியாக ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக முறை மற்றவர்களை பற்றி தவறாக பேசியிருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவருடைய பெயரை கெடுத்திருந்திருக்கின்றோம். மற்றவர்களை அவமானப்படுத்தியிருக்கின்றோம், காயப்படுத்தியிருக்கின்றோம், குற்றப்படுத்தியிருக்கின்றோம். பொறாமை எண்ணத்தோடு நடந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விளையாடி இருந்திருக்கின்றோம். மற்றவர்களை காட்டி கொடுத்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு எதிராக தீமைக்கு மேல் தீமை செய்து நீர் கொடுத்த அருளையும் ஆற்றலையும் இழந்து போய் இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக உம்மை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. உமது கல்வாரி இரத்தம் இந்த நேரத்தில் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. எங்களுடைய தாய் தந்தையருக்கு எதிராக செய்த தவறுகளுக்காகவும் எங்களுடைய தாய் தந்தையர்களை கவனிக்காமல் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி அவர்களை வேதனைப்படுத்திய தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நீர் எங்களை மன்னிப்பீராக. நீர் எங்களை மன்னிக்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் மன்னிப்பு அடைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி இந்த உலகத்திலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருடனாவது எங்களுக்கு முறையீடு இருந்தால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு நடக்க வேண்டும். ஆண்டவரே, இனி வாழக்கூடிய நாட்களிலே யாரை பற்றியும் தவறாக பேசிவிடாதபடி, யாரை பற்றியும் ஆண்டவரே நாங்கள் தவறாக பேசி அவர்களை காயப்படுத்தி விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கொலேசியர் 3:21 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அன்பு செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் என்று. அவர்களுக்கு அவ்வாறு நீங்கள் எரிச்சல் மூட்டக்கூடிய வேளையிலே அவர்கள் மனம் உடைந்து மனம் தளர்ந்து போவார்களே. எனவே தகப்பனே,
எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு எரிச்சல் மூட்டிவிடாதபடி அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடாமல் இருக்க நல்லதொரு வார்த்தைகளை பேசி நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் உம்மை நாடி வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் பொறுமையோடு இருந்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தருகின்றீர். அதே போல் தகப்பனே, நாங்கள் பொறுமையோடு நடந்து யாருக்கும் எரிச்சல் மூட்டிவிடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செயல்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போய்விடாமல் இருக்க கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எபேசியர் 6:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் என்று. ஆம் தகப்பனே, அநேக தாய் தந்தையர்கள் தன்னுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடியும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட உம்மை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தெரியப்படுத்தாமல் இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து படிப்பு பணம் செல்வம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை தொடுவீராக. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை வாசிக்கவும் ஜெபிக்கவும் பழகி கொள்ளக்கூடிய பணப்பக்குவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களோடு பேசுவீராக, அவர்களோடு கூட இருந்து வழி நடப்பீராக. கொலேசியர் 3:20 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் என்று. ஆம் தகப்பனே, அவர்கள் அனைவரும் உம்மை சார்ந்து இருக்கவும் ஆண்டவரே முற்றிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிறந்த பொழுதிலிருந்தே நீர் கொடுத்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கின்றீர், அந்த காவல் தூதர் வழியாக அவர்கள் மன்றாடக்கூடிய பாக்கியத்தையும் ஞானத்தையும் இந்த நாளிலே நீர் கொடுக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இறை வார்த்தையின் ஞானத்தை நீர் ஊட்டிடுவீராக, இறை வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, சுகர் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே சிந்தனையினால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆண்டவரே மன தத்துவர்களை சந்தித்து ஆறுதல் தேடிக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாயும் உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாயும் அனைவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்னை குணமாக்கினார் என்றும் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடும் குணமாக்கும் இந்த நாளிலே நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
அனுதினமும் பரிந்து பேசும் கண்ணி தாயே ஃபாத்திமா அன்னையை தொடர்ந்து பரிந்து பேசுங்க அம்மா. அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.